Hello friends, welcome back to my channel Colors Creation. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ஐட்டம் dry fruits லட்டு. எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கப் அளவுக்கு நான் வந்து எல்லா dry nuts ஏமே உடைச்சி எடுத்து வச்சிருக்கேன். cashew nut, pista, பாதாம் எல்லாமே. அது தவிர்த்து இன்னும் கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு almonds தனியாவும் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அதே கப் அளவுக்கு கசகசா எடுத்துர்க்கேன் நான். கூடவே வந்து dry grapes கருப்பும் அப்புறம் வந்து இந்த வெள்ளை திராட்சை ரெண்டும் இருக்குது. அது கூட வந்து கொஞ்சம் அத்திப்பழம். நம்ம வீட்டில் என்ன dry fruits இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் வந்து இடித்து வச்சுருக்கேன். ஒரு முடி தேங்காய் ஃபுல்லாக வந்து நான் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு லட்டு மாதிரி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க, இல்லைனா நம்ம வீட்டில் இருக்க கடாய் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இந்த எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸையும் நான் வந்து வறுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஆல்மண்ட் சேர்த்துக்கலாம். வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க, அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும் நம்மளுக்கு. ஃபஸ்ட் வந்து ஆல்மண்ட் சேர்த்து வறுத்துக்கலாம். ஆல்மண்ட் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. அதில் வந்து விட்டமின் இ நம்மளுக்கு கிடைக்கும். அதோட வந்து கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். அண்ட் நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஆல்மண்டில் கிடைக்கும். இது வந்து நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வறுத்துக்குங்க. அடுத்தது வந்து மிக்ஸ்டு நட்ஸ் எல்லாம் நான் உடச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த கேஷ்யூ அதெல்லாமே வந்துட்டு அதையும் நம்ம வந்து அதே கடாயில் வந்து வறுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கேஷ்யூ எடுத்திங்கன்னா அதில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. அப்புறம் கேஷில் வந்து இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும் நம்மளுக்கு. அப்புறம் போன்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. அடுத்து ஒரு முடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம அதே கீயில் வந்து வறுத்துக்கலாம். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா கோகோனட் வந்து ரிச் இன் ஃபைபர். அதோட வந்து நம்ம வயிற்றில் வந்து ஏதாச்சும் புண்ணு இருந்துச்சுன்னா இந்த தேங்காய் வந்து அதை அந்த புண்ணு ஆத்தோன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த தேங்காய் பால் எல்லாமே நம்ம சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு முடிய அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டோம். அந்த பச்சை வாடை போனால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது வந்து ஒரு கப் அளவுக்கு கசகசா எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும் நம்மளுக்கு, போன்ஸுக்கு. அடுத்தது வந்து கண்ணுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது இந்த தைராய்டு இருக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஃபைபர், அப்புறம் கால்சியம், மெக்னீஷியம் எல்லாம் இதில் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு இந்த பாப்பி சீட்ஸில். அடுத்தது வந்து இந்த திராட்சை எல்லாமே வந்து வறுத்துக்கலாம். அப்புறம் ஃபிக் இருக்குது, அதில் கருப்பு திராட்சை எல்லாமே நம்ம வறுத்தாச்சு. இதை வந்து நம்ம கொஞ்சம் அதே பிளேட்டில் போட்டு ஆற விட்டுடுங்க. தேங்காவும் கசகசாவும் மறுபடியும் ஆற விட்டு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நம்ம இப்போ வந்து ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை நட்ஸும் ஃப்ரூட்ஸுமே நாங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து எடுத்து வச்சுருக்க தேங்காயும் கசகசாவையும் சேர்த்துக்கோங்க. கூடவே எடுத்து வச்சுருக்க வெள்ளமும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். பனைவெல்லாம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க, அதுவும் ரொம்ப ஹெல்தி. இப்போ இது வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க, ஒரு கொஞ்சம் குற குறன்ற ஸ்டேஜில் நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை சில இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும் நமக்கு வந்து ஒரு இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கொஞ்சம் நெய்யை வந்து நீங்கள் தட்டில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதை தொட்டுட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சின்ன சின்ன குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி நம்ம இதை பிடிச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு விருப்பப்படுற ஒரு ஷேப்பில் வந்து நீங்கள் இந்த பால்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டெய்லி குழந்தைங்களுக்கு ஒரு லட்டு கொடுக்கலாம். ஸோ நம்ம எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதால எல்லா பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். பெரியவங்களும் இதை சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தி. அண்ட் கசகசாலாம் நம்ம போட்டிருக்கிறதால ரொம்ப என்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டில். இது வந்து நான் ரெண்டு விதமாக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன், இன்னொன்று இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. எல்லா இன்கிரீடியன்ஸும் வறுத்து அரைச்சி நம்ம நெய்யில் போட்டு குடிக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக நான் அதிலே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட சேனலை நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். பாய் பாய், டேக் கேர்.